எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபஸ்ட்டு சாங், என்னோடய ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபி ஏவிஎம் செட்டில், நாட்டில் நம்ம வீட்டில், முகமுடி படம், மிஷ்கின் சாரோட டைரக்ஷன். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு பயத்தோட ஒரு நடுக்கத்தோடு ஒர்க் பண்ண ஒரு ஃபஸ்ட் டே ஷூட் அது. ஸோ அந்த ஃபஸ்ட் டே ஷூட்டை என்னால் மறக்கவே முடியாது. அந்த பயம் இது வரைக்கும் எனக்கு திருப்பி வரல, அவ்வளோ ஒரு நடுக்கத்தோட. ஏன்னா பெரிய ஹீரோ நம்ம சொல்கிற மூமெண்ட்டை எப்படி ஜீவா சார் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணி கற்றுப்பாரா, இல்லை அங்கே ஏதாச்சும் ஈகோ கிளாஷ் ஆகுமா அப்படின்லாம் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மன போராட்டம். இது எதுவுமே நான் வெளியே காமிச்சிக்க முடியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே பிறட்டும் பாருங்கள், அப்படி ஒரு பெரிய பிறட்டெல்லாம் பிறட்டும். பட் இது 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 அத்தனைக்குமே அங்கே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. ஜீவா சார் அவ்வளோ அழகாக பேசினார், அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணார். என் பயப்படாத, நீங்கள் வாங்கப்பா ஜாலியாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மூமெண்ட் சொன்னாலும் அதை அழகாக பண்ணிவிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன், இது வேண்டாம் வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு ஒரு வார்த்தை கூட ஒரு வாயிலேருந்து வரவே இல்லை. மிஷ்கின் சார், மிஷ்கின் சார் வந்துட்டு அப்படியே குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் அவ்வளோ அழகாக ட்ராவல் பண்ணி அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார். டோட்டல் டீமுமே வந்துட்டு எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்துச்சு. நான் என்ன என் விஷுவலைஸ்டாக நான் என்ன பயந்தோனோ அது எதுவுமே அங்கே நடக்கலை. ஸோ வெரி வெரி ஹாப்பியஸ்ட் டே, என்னோட அச்சீவ்மெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண ஒரு டே அது.